ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக் ஆர்சி புக் இல்லைனா வந்துட்டு ஃபோர் வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆர்சி புக் நேம் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நம்ம ஆன்லைன்லேயே வந்து பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ் எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு அந்த வீடியோ வாட்ச் பண்ணலாம் அப்படின்னா வாட்ச் பண்ணுங்கள். அதாவது நம்மள பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட பைக் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை லைசன்ஸை வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் ஸ்கூலை மட்டுமே வந்து நம்பியே இருக்கிறாங்க. ஸோ டிரைவிங் ஸ்கூலுக்கு போனால் மட்டும்தான் நம்ம வந்து லைசன்ஸ் வந்து வாங்க முடியும், டிரைவிங் ஸ்கூலுக்கு போனால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு நம்ம செகண்ட்ஸில் பைக்கோ இல்லை ஃபோர் வீலரோ ஏதோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து டிரைவிங் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3000-4000 ருபீஸ் வந்து நஷ்டம்தான் உங்களுக்கு வந்து ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட டீட்டெயிலை வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்களே வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்களே வந்து லைசன்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டில் நீங்களே வந்து பண்ணிக்கலாம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 350 ரூபாய் மட்டும்தான் ஆகும். ஸோ நீங்களே வந்துட்டு உங்களோட பைக், இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கிறீங்க அப்படின்னா அதோட நேம் ட்ரான்ஸ்ஃபர் நீங்களே வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு பைக் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்துட்டு நேம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் வந்து ஒரு 3000-லேருந்து 3500-4000 வரைக்கும் நீங்கள் வந்து மிச்சம் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பைக்கை வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் கேட்கும்போது 3000 ரூபாய் வந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஆர்டிஓ ஆஃபீஸாக இருக்கணுமா, அதாவது நம்ம வந்து எந்த பைக்கை வாங்கியிருக்கோமோ அந்த பைக்கோட சேம் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா 3000 ரூபாயும், அதுவும் வேறு ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்துட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு வேறு ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அநியாயத்துக்கு வந்து ரொம்பவே காசை வந்து பிடுங்குறாங்க. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் வந்து ஆன்லைன்லேயே வந்து பண்ணேன். ஜஸ்ட் 350 ரூபாய் மட்டும்தான் ஆச்சுது. ஸோ அதை எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு செகண்ட்ஸில் பைக் ஏதாவது வாங்கியிருக்கீங்க இல்லை ஃபோர் வீலர் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பைக்கை பொறுத்தவரையிலும் ஜஸ்ட் 350 ரூபாய் தான் ஆகும். ஸோ ஒரு சில பைக் மட்டும் கொஞ்சம் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, அது என்னன்னு தெரியல. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 415 ரூபாய் வரைக்கும் நான் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு வண்டியை வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து வேணும், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அங்கே என்னென்ன டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும், ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பைக்கை வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் தான் வந்து வரணும். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து பைக்கை வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பைக்கை வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த பைக்கோட நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒருத்தரோட வண்டி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன், என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்ட்ரு பண்ண அந்த வண்டியோட நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஷோ ஆகுது பாருங்க. ஸோ அவரோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வண்டி வந்து இப்போ எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதும் இதில் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அந்த வண்டியோட நம்பரும் உங்களுக்கு இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பேசிக் சர்வீஸ் அப்படின்னு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்திங்களா, ஸோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேசிங் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ சேசிங் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆர்சி புக்கில் வந்துட்டு என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 5 டிஜிட் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கிற இந்த வேலிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து உங்களோட சீசிங் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ என்னோடய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன்.
நீங்க வந்து எந்த மொபைல் நம்பரை வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ல லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து இது மாதிரி என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து என்ன ஒரு காரணத்துக்காக அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணதும் பேஜ் வந்து லோட் ஆகி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம யார் பேருக்கு வந்து நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அவங்கள பார்த்தீங்கன்னா டீடைல் மட்டும் இதில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வண்டியை வந்து நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்கணும். ஸோ இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது இல்லாமல் நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில் வந்து கீழே வந்து இன்சூரன்ஸ் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் உங்களோட வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பார்த்தின டீடைலு. ஸோ அந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இயரில் வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க, இன்னும் எவ்வளோ வேலிடிட்டி இருக்குது, எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. இதை பற்றின டீடைல் நம்ம எதுவுமே வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் அமௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 350 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் பற்றின டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஸோ என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு இப்போ வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ ஓனர் டீடைல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் இடத்துல உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடிய ஃபார்மு, இதை வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓனர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து இப்போ யார் பேருக்கு நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓனரோட ஃபாதர் நேம், இப்போ நியூவாக யார் பேருக்கு மாற்றுறீங்களோ அவங்களோட அப்பா நேமை வந்துட்டு இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டேட்டில் வந்து இந்த வண்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எந்த டேட்டை வந்து ஃபில் பண்ணுறீங்களோ அதே டேட்டை தான் வந்து அதில் வந்து ஃபார்ம் 29 29 ஃபார்ம் 30 அப்படி ரெண்டு ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஃபார்மும் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வண்டியை எப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு டேட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம என்ன டேட்டை வந்து ஃபில் பண்ணுறோமோ அதே டேட்டை தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஆஸ் பர் ஃபார்ம் 29 அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 29 ஃபார்மில் எந்த டேட்டை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை தான் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு டேட்டை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து June 2022 2ஆம் தேதியில் நான் வந்து இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ண மாதிரி டேட் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டேட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டை தான் நீங்கள் வந்து ஃபார்ம் 29 வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மேலே உள்ள அந்த டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணியாச்சு, அதாவது நியூ ஓனரோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ஓனரோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் அட்ரஸ் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்டிங் கீழே இப்போ நியூவாக நம்ம வந்துட்டு யார் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ ஸோ அவங்களோட கரண்ட் அட்ரஸ் பற்றின டீட்டெயிலையும் அவங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் பற்றின டீட்டெயிலையும் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு வந்து கரண்ட் அட்ரஸும் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இதில் சேம் ஆஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறதுல டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா போதும், நீங்கள் இங்கே என்ன அட்ரஸ் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் இதில் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆர்டிஓ ஆஃபீஸை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்துட்டு நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு எது வந்து நியரஸ்ட்டில் இருக்குதோ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வண்டி வந்து திருப்பூரில் உள்ள வண்டி. ஸோ திருப்பூரில் உள்ள ஆர்டிஓ ஆஃபீஸில் நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் நார்த் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காரு இந்த வண்டியை ஃபஸ்ட் டைமு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ சவுத்து தான் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சவுத்தை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா சென்னையில் உள்ள எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் நீங்கள் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். பட் எல்எல்ஆர் அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து கரண்ட் அட்ரஸ்க்கு எந்த பின்கோடை வந்து என்டர் பண்ணுறீங்களோ அந்த பின்கோடுக்கு எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து இருக்குதோ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்டட் ஆயிரும். நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸை செலக்ட் பண்ண முடியாது. ஆனால் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸோட நேம் வந்தாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ திருப்பூர் ஆர்டிஓ ஆஃபீஸு சவுத் ஆர்டிஓ ஆஃபீஸை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து கீழே வந்திங்க அப்படின்னா உங்களோட இன்சூரன்ஸ் பற்றின டீடைல் வந்து இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. இப்போ இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லை அப்படின்னா அந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகாது. நீங்கள் வந்துட்டு
உங்களோட நேம் வந்து டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது. ஸோ இன்சூரன்ஸ் கரண்டில் இருந்தால் மட்டும்தான் நேம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து இன்சூரன்ஸ் பற்றின டீடைல் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆயிரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பற்றின டீடைல். ஸோ பேமெண்ட் பற்றின டீடைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு ஃபீஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்சி புக் அப்படின்னா ஒரு பேப்பரில் உங்களோட ஃபோட்டோ ஒட்டி உங்களோட வண்டி பற்றின டீடைலை வந்து அதில் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பழைய மெத்தடு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெபிட் கார்டு, அதாவது ஒரு ஏடிஎம் கார்டு எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆர்சி புக் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு சிப் இருக்கும், மற்றபடி உங்கள் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் இருக்காது. உங்களோட நேம், அட்ரஸ் டீடைல், உங்களோட வண்டி பற்றின டீடைல், ஸோ இவ்வளோ வந்து பிரிண்டடாகி தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வரப்போகிற இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய ஆர்சி புக். ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபாய். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேவ் டிராஃப்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம திருப்பி வந்து ஃபில் பண்ண வேண்டியது வராது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து நெட்டு ஸ்லோவாயிருச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து வரும்போது மறுபடியும் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே சேவ் டிராஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு சேவ் டிராஃப்ட் வந்து கொடுத்துட்டேன். சேவ் டிராஃப்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லி டிராப் வித் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கும் உங்களோட அப்ளிகேஷனோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட அட்ரஸ் டீடைல், ப்ரெசன்ட் அட்ரஸ், நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் அட்ரஸ், உங்களோட வண்டி பத்தின டீடைல் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை ஒருக்கே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டீடைல் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா எடிட் டீடைல் கொடுத்து நீங்கள் வந்து அதை மறுபடியும் எடிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓனரோட கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓனரோட கேட்டகரி வந்து ஜென்ரலில் இருக்கும். ஸோ அது வந்து ஜென்ரலே இருக்கட்டும், நீங்கள் வந்து காஸ்ட்லாம் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஸோ இதை நான் வந்து மறுபடியும் எடிட்டபிள் கொடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டீடைல் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வண்டிக்கு நீங்கள் வந்து எத்தனாவது ஓனர் அப்படிங்கிறதும் இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து 3வது ஓனராக 4வது ஓனராக அப்படிங்கிற எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு டீடைலாக வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான பேமெண்ட் வந்து நம்ம ஆன்லைனில் தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபாய் தான் வந்துட்டு சார்ஜபிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபாய் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம வந்து 375 ரூபாய் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே அப்படின்னு பார்த்தீங்களா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பிஐ மட்டும் தான் ஷோ ஆகும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ்பிஐ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஸோ இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே ஏடிஎம் கார்டு இருக்கும். ஸோ ஏடிஎம் கார்டையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கார்டு பேமெண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதர் பேங்க் டெபிட் கார்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக்கர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பேமெண்ட்டுக்கான ஒரு டீட்டெயில் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க பேமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு பாப்பப் வரும். ஸோ இதை வந்து கேர் பண்ணிக்காதீங்க, ஓகே மட்டும் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற இதே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பே கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆயிரும். ஸோ நான் வந்து இப்போ என்னோட பேமெண்ட்டை வந்து பே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட பேமெண்ட்டை வந்து பே பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இந்த பேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வர முடியாது. மறுபடியும் நீங்கள் வந்துட்டு இந்த வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி எப்படி ஆனீங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ட்ரி ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு நான் வந்து கூகுள் பேஜே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டு இப்போ உங்களோட வண்டி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரொசீட் கொடுங்க. நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வண்டி பற்றின டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து மறுபடியும் ப்ரொசீட் கொடுங்க.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஏர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட வண்டியோட சேசிங் நம்பர் லாஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி என்டர் பண்ணோம்ல, ஸோ அதே 5 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு ஷோ டீட்டெயில் வந்து கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய வண்டி நம்பர் சேசிங் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்து வந்து நீங்கள் என்டர் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்ஸாக்ஷன் ஐடி அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் பேஜ் வந்து எக்ஸ்டென்ட் ஆகும். இதில் வந்து செக் டு பேங்க் அப்படின்னு பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூ வாண்ட் டு கண்டினியூ டு பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்திங்களா. ஸோ நம்ம வந்துட்டு பேமெண்ட் வந்து பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்து கொடுத்ததும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி இந்த ஸ்லிப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம வந்து போகிறோம். அதாவது நீங்கள் வந்து உங்களோட பைக் நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண போவீங்க. ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேப்பர் தான் முக்கியமாக வந்து தேவைப்படும். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இதில் தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பிரிண்ட் வந்து தேவைப்படும். இந்த பிரிண்டை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பிரிண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பிரிண்ட் எடுக்க முடியாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு டெமோ வந்து காட்டுறேன். இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து சேவ் பண்ணி அதுக்கப்புறம் பென்ட்ரைவில் போட்டு நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுங்க. பிரிண்ட்னு கொடுத்து தான் நம்ம வந்து சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் பிரிண்ட் அப்படின்றதுனா அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ உங்களோட டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்லிப் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வண்டி பற்றின டீட்டெயிலும் உங்களோட பேமெண்ட் பற்றின டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இந்த நம்பரை போட்டதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோமா பண்ணலையா ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார்ம் 29 ஃபார்ம் 30 இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபார்ம் 29 ஃபார்ம் 30. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு அந்த லிங்க் வந்து அவைலபிளாக இருக்காது. நாளைக்குள்ளே எப்படியாவது நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி அந்த ஃபார்மை வந்துட்டு அதாவது ஃபார்ம் 29 30 எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆர்டி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணணும். ஸோ அதை எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வந்து புக்கிங் ஆகாது. அதாவது இப்போ இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் எதுவுமே நான் வந்து புக்கிங் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்லாட் புக்கிங் வந்து புக்கிங்கும் ஆகலை. நான் டைரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணேன். எனக்கு வந்து இமீடியட்டாகவே நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து பழைய பேஜுக்கே வந்து போய்க்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மெயின் பேஜுக்கு வந்து வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் சர்வீஸ் அப்படின்றது பார்த்திங்களா, இதில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கிங் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ இந்த கொரோனா வைரஸ் ப்ராப்ளத்தில் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்பாயின்மெண்ட் வந்து புக்கிங் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லாட் புக்கிங் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை ஸ்லாட் புக்கிங் வந்து புக்கிங் ஆகலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து போய் இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரிண்ட் ஒன்று எடுத்திருப்போம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரையே மேக்ஸிமம் என்டர் பண்ணிக்கோங்க. நீ அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கெட் யூசர் டீட்டெயில் அப்படிங்கிறத நான் வந்து இதில் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் டீட்டெயில் தான் வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி தான் வந்து டிஸ்பிளே ஆச்சுது. கடைசியில் வந்து காண்டக்ட் யுவர் ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு இதுவும் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டைமில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயிலாம் வந்து கொண்டு போகணும்.
ஸோ அந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணேன் 4 டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ அப்ளிகேஷனை ஆன்லைனில் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு, ஆன்லைனில் நம்ம வந்து பேமெண்ட் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு தான் போகணும். ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வேணும், அவங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக்கிங் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இதில் அப்பாயின்மெண்ட் மேக்ஸிமம் வந்து புக்கிங் ஆக மாட்டேங்குது. ஸோ அது வந்து இப்போ இருக்கிற பிரச்சனையா இல்லை எப்போவுமே வந்து இது மாதிரி தான் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு தெரியல. நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு என்றைக்கு வேணாலும் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க வந்து லேனர் லைசன்ஸ் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க ஸ்லாட் புக்கிங் மூலமாக வருவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் முடிச்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் காலையிலேயே போகாமல் கொஞ்சம் லேட்டாக போங்க. ஒரு 10 மணிக்கு அவங்க வர சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 11 மணிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே போனீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக காக்க வைப்பாங்க. என்னென்னா எல்எல்ஆர் புக்கிங் எல்எல்ஆர் வந்து அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாட் புக் மூலமாக வந்திருப்பாங்க. ஸோ ஸ்லாட் புக் மூலமாக வந்தபோது அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஃபார்ம் நம்பர் 29, இன்னொன்று ஃபார்ம் நம்பர் 30. இந்த 2 ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையிலேயே நிறைய கடையில் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து பைக் ஆர்சி புக் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடையிலையும் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கடையிலையும் வந்து வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் 29 வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் 29, ஒரே ஒரு சிங்கிள் ஃபார்ம் தான், பேக்லலாம் எதுவும் கிடையாது. இந்த சிங்கிள் பேஜ் மட்டும்தான், ஒரு சைடு மட்டும்தான் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பேஜை வந்து 2 பிரிண்ட் எடுத்துக்கணும். எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது இதில் வந்து ஃபார்ம் 29 இருக்குல்ல, இதில் 2 பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஃபார்மில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். இதில் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதே மேட்ரை வந்துட்டு இன்னொரு டைமும் நீங்கள் இதே ஃபார்ம் 29 ஃபில் பண்ணணும். அதாவது டபுள் காப்பி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். 2 ஃபார்ம் 29 வந்து சப்மிட் பண்ணணும், 2 டைம் ஃபார்ம் 30 வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ டோட்டலாக 2 காப்பி நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஹேண்டில் எப்படி ஃபில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதே ஃபார்மை இன்னொரு பிரிண்டை எடுத்து அதையும் வந்து ஹேண்டிலே ஃபில் பண்ணணும். ஃபார்ம் 2 டைம் ஃபில் பண்ணணும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 30. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 2 பேஜஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 30. ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 2 பேஜஸ் இருக்கும். ஸோ இந்த பேஜஸையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 2 பேஜஸ், இதை வந்து 2 டைம் எடுக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு 4 பேஜஸ் வந்துடும். அதே மாதிரி ஃபார்ம் 29 வந்து ஒரு சிங்கிள் பேஜஸ், அது 2 டைம் எடுக்கும்போது 2 பேஜஸ் வரும். டோட்டலாக 6 பேஜஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஃபார்ம் 29 30, மொத்தம் 2 ஃபார்ம் தான், இதை 2 டைம் ஃபில் பண்ணணும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் நீங்கள் வந்து ஃபார்ம் 29 பிரிண்ட் எடுத்துக்கோங்க, 2 டைம் வந்து ஃபார்ம் 30 வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துட்டு இந்த ஃபார்ம் 30 நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறீங்களோ, எந்தெந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணுறீங்களோ அதே டீட்டெயிலை தான் நீங்கள் வந்து இன்னொரு டைமும் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்றைக்கு சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை மட்டும் பிஃபோராக வந்து ஃபில் பண்ணாதீங்க. அதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் என்றைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறீங்களோ ஆர்டிஓ ஆஃபீஸ் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த டேட்டை மட்டும் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து அந்த வண்டியோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, அதாவது வண்டியோட புக்கு வந்து வேணும், ஆர்சி புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்சி புக்கு வந்து ஒரிஜினல் வேணும், ஒரிஜினல் ஆர்சி புக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருப்போம்ல, அந்த பிரிண்ட் அவுட்டை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்மோக் டெஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய இன்சூரன்ஸ், அதோட ஒரிஜினல், அதோட ஒரு செட்டு காப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 29, ஃபார்ம் 30, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ். ஸோ இவ்வளோத்தையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் எதுவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஸோ இவ்வளோத்தையும் அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டாப்லர் போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் ஃபார்ம் 29லேயும் 30லேயும் வந்து ஒரு சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே இது நீங்கள் வந்து வண்டி வந்து ஃபைனான்ஸில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபைனான்சியர் அதில் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனான்சியர் வந்து சைன் பண்ணுவார், இல்லைனா பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸில் எதுவும் வாங்கலாம், ரெடி கேஷில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனான்சியர் சைன் எதுவும் வாங்கணும்னு தேவை கிடையாது. அந்த பேஜை வந்து அப்படியே விட்டுட்டு உங்களோட டீட்டெயிலை மட்டும் ஃபில் பண்ணி நீங்கள் இவ்வளோ டாக்குமெண்ட்டையும் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும்.
ஸோ ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் ஆர்சி புக் அந்த ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கிற அந்த கார்டு வந்து வரதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். உங்களுக்கு 1 வீக்குள்ளே அந்த மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆர்டி ஆஃபீஸை விசிட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கார்டை வந்து வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு மெசேஜ் எதுவும் வரல அப்படின்னா கரெக்டாக 1 வீக் கழிச்சு மறுபடியும் உங்களோட ஆர்டி ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட நேம் அந்த உங்களோட பைக் நம்பர் இதை வந்து சொன்னீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து அந்த கார்டு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்மளோட வண்டியை வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆர்டி ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரைவிங் ஸ்கூல் மூலமாக வந்தீங்களா அப்படிலாம் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு உள்ள நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எந்த ஒரு ஆர்டி ஆஃபீஸை சூஸ் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக உங்களோட 2-வீலர் 4-வீலர் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் டிரைவிங் லைசன்ஸுக்கு போய் உங்களோட காசை வந்து வீணடிக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.